தேர்தல் அதிகாரியை நியமித்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்து அவருடைய ஆலோசனையின் பேரில் தேதி அறிவிக்கப்படும். சட்ட ரீதியாக எல்லா விஷயங்களும் செய்யப்படும். அதற்கான இடம், தேதி, நேரம் தேர்தல் அதிகாரி அவர்கள் வெளியிடுவார்கள். இன்னைக்கு மிக முக்கியமான தீர்மானம் அதுவாகத்தான் இருந்தது. இனி வரும் காலங்களில் தலைமை தேர்தல் அதிகாரி தான் இதை பற்றி முடிவெடுப்பார். வெகு சீக்கிரம் அவர் நியமிக்கப்படுவார். அதற்கான அதிகாரம் நிர்வாகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் நாங்கள் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை தேர்தல் அதிகாரியாக நியமிப்போம். அது அவர் வந்து அவர்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்கணும் இல்லைங்களா? அதாவது பொதுவாக எங்களுடைய பயிலாப்படி தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு 21 நாளைக்கு முன்னாடி நாங்கள் உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கணும். ஆனால் இப்போ நாங்கள் அடுத்த நாளை மறுநாளே வந்து தேர்தல் அதிகாரி யார் என்பதை வந்து நிர்வாகக்குழு முடிவு செஞ்சிடும். அது ஒரு இந்த வீக் முழுக்க டைம் எடுத்துக்கும். அதுக்கு அடுத்த வாரத்தில் தேர்தல் அதிகாரி வந்து அமர்ந்து அவர் இந்த நிர்வாகத்தினுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கிட்டு சட்டத்திட்டங்களை எல்லாம் வகுத்து இடங்களை தேர்வு செய்யணும். அப்புறம் தேதிகளை முடிவு பண்ணணும். அநேகமாக எல்லாமே இந்த நாளையிலிருந்து அந்த தேர்தல் வேலைகள் தொடங்குது. நாளையிலிருந்து அது 100க்கு 100 எல்லாம் நிறைவேற்றியாச்சு. கட்டிடமும் முடிவடையும் தருவாயில் இருக்கு. அதாவது சில பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா, நாங்கள் பொறுப்புக்கு வரும்போது கட்டிடத்தை இந்த பீரியடுக்குள்ள கட்டி முடிக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோளா இருந்தது. அதுக்கு நாங்கள் டே 1லிருந்து கடுமையான முயற்சிகள், எஸ்பிஐ சினிமாட்ட இருந்து முதல்ல ஒரு அந்த கட்டிடத்தை வாங்க வேண்டியது இருந்தது. ஏற்கனவே இருந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கு பிறகு புதிதாக ஒரு வரைபடம் தயாரித்து அதை செயற் பொதுக்குழுவில் ஒப்புதல் வாங்கி, அதுக்கு பிறகு அது ஃபண்ட் ரைஸ் பண்ணி, அதுக்கு பிறகு சிஎம்டேல அப்ரூவல் வாங்கி, அதுக்கு பிறகு கார்ப்பரேஷன் அப்ரூவல் வாங்கி, அதுக்கு பிறகு கட்டடத்தினுடைய வரைபடத்தை உறுதி செஞ்சதனுடைய களப்பணி ஆரம்பித்தோம். இதுக்கிடையில் அந்த கட்டடத்தை வந்து கட்டக்கூடாது அப்படின்னு வர்ற சட்ட பிரச்சனைகள், அதில் கொஞ்சம் காலதாமதம், மலை சார்ந்து வந்தது காலதாமதம், இப்படி எல்லாம் சேர்ந்து எங்களுடைய திட்டமிடல் என்பது ஒரு 6 மாதம், எனக்கு தெரிஞ்சு 6 மாதம் நாங்கள் பின்னடைவில் தான் இருக்கோம். பரவாயில்ல, அது ஒன்றும் பொது விஷயம் தானே, அதெல்லாம் ஒன்றும் இதில்லை. இந்த நிர்வாகம் என்ன முறைப்படி அதுக்காக செலவு பண்ணப்பட்டதோ, அந்த கட்டிடங்கள் பண்ணப்பட்டதோ, அந்த வேலைகள் போய்கிட்டு இருக்கு. அது ஒரு ட்ரஸ்ட் இருக்காங்க, அறக்கட்டளை இருக்கு, அறக்கட்டளை நிர்வாகிகளுடைய மேற்பார்வையில் அது நடந்துகிட்டு இருக்கு. அது நாங்கள் எல்லாம் முடிவு பண்ண வேண்டியது, அது நாங்கள் இந்த இடத்துல சொல்றதுக்கு இல்லை. எல்லா அவசரம் பொது செயலாளரோ அல்லது நம்மளுடைய எங்களுடைய பொருளாளரோ அதுக்காக நானோ நாசர் சாரோ அப்படி எல்லாம் இல்லை. இது வந்து இந்த மாதம் நடக்கக்கூடிய செயற்குழு ஒன்று. ரெண்டாவது, எங்களுடைய 6 மாதம் நாங்கள் பொதுக்குழுவை கேட்டிருந்தோம். பொதுக்குழுவில் எங்களுடைய தேர்தலை காலத்தை கேட்டிருந்தோம். அது முடிஞ்சு போச்சு. முடியும் போது அதுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம். மற்றபடி இதெல்லாம் சட்டப்படி, நடிகர் சங்கம் என்பது அது அதனுடைய சட்டப்படி நடக்க வேண்டிய மிக முக்கியமானது. அது நடக்கிறதுக்கு அவ்வளோதான், அவசரமெல்லாம் ஒன்றும் இல்லை, நியாயமானது. எனக்கு எங்க, அதாவது நாங்கள் திட்டமிடுறதை பார்த்தோம்னா ஒரு 6 மாத காலம் வந்து கட்டிடத்தினுடைய அவுட்லைன் முடியணும். அதுக்கு ஒரு 3 மாதம் வந்து உள் வேலைகள் இருக்கு இல்லையா, ஒரு ஆண்டு ஆகாது. ஒரு சிவில் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கு. சிவில் ஒர்க்குனுடைய வேலை என்னன்னா, ஒன்று முடிச்சுதான் ஒன்று செய்ய முடியும். ஆனால் சிவில் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னா ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்ய முடியும். டைல்ஸ் ஒர்க் பண்ணுறதோ, பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதோ, எல்லாம் பல பல டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக முடியும். இல்லை, இனிமேல் நாங்கள் அதை ஜென்ரேட், புது நிர்வாகம் ஜென்ரேட் பண்ணணும். அது வந்து அறக்கட்டளை வந்து இதில் மிக முக்கியமான பங்களிப்பு. அதனால் அறக்கட்டளையினுடைய செயல்பாடு, நடிகர் சங்கத்தினுடைய அறக்கட்டளை, அவர்களுடைய கண்ட்ரோலில் இப்போ கட்டிடம் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் புதிய நிர்வாகம் இதுக்கு வந்துட்ட பிறகு அவர்கள் அடுத்ததை வந்து. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.